ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்கிய பூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோனித்யமச்சித பதாம்புஜ யுக்மருக்மம் வியாமோஹத ஸ்ததிதராணி தனாயமேனே அஸ்மத்குரோர் பகவதோ ஸ்ருதை சிந்தோ ராமானுஜஸ்ய சரணோ சரணம் ப்ரபத்யே மாதாபிதாயுவதயஸ்தனயாவிபூதிஹ சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்யன குலபதேர் வகுலாபிராமம் ஸ்ரீமத் ததங்கிரி யுகளம் பிரணமாமி மூர்த்னா பூதம் சரஸ்ச மகதாஹ்வய பட்டநாத ஸ்ரீ பக்திதார குலசேகர யோகி வாஹான் பக்தாங்கிரேணு பரகாலயதீந்திரமிஸ்ரான் ஸ்ரீமத்பராங்குஷமுனிம் பிரணதோஸ்மி நித்யம் பக்தாமிருதம் விஸ்வஜனானுமோதனம் சர்வார்த்ததம் ஸ்ரீ ஷடகோபவாங்மயம் சஹஸ்ரசாகோபநிஷத் சமாகமம் நமாம்யஹம் திராவிட வேதசாகரம் திருவழிதி நாடென்றும் தென்குருகூரென்றும் மறுவினிய வன்பொருணலென்றும் அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் இனத்தாறு எல்லாதி நெஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் எந்த சடகோபன் பாதங்கள் யாம் உடையப்பற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமானுசமுனி தன் வாய்ந்த மலர்பாதும் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீராறு சடகோபன் சந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராறு உள்ளம் பெறா வாண்டிகளும் சோலை மதிலரங்கர் வன் புகழ் மேல் ஆண்ட தமிழ் மறைகளாயிரமும் ஈண்ட முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்தை தத்தாய் ராமானுசன் மிக்க விரை நிலையும் மெய்யாமுயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி துக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் போதும் குறுகேறுகோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திர வம்சேதிராடத்தீந்து தத்வேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேச கிளிப்த சடஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேச கிருதாஜ்ஞயா ஸ்ருதிசிரசூர்யுக்ததாரக்ரமாத் யாக்குர்வன் நிகமாந்தரக்கொணமுனிர் தத்தாம்பதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்க்கிகேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி பிதாமகஸ்யாபி பிதாமகஸ்ய ஸ்ருதம் வரேண்யம் சடகோபசூக்தேஹ சஹஸ்ர சத்சங்கியக பாஷ்யகாரம் சடாரி நாமா நமஹம் ப்ரபத்யே. திரமிடோபனிஷத் தாத்பரிய ரத்னாவளி அப்படின்னு இந்த கிரந்தத்துக்கு பெயர். சுவாமி தேசிகன் சாதிச்ச கிரந்தத்தினுடைய பூர்ணமான திருநாமம் திரமிடோபனிஷத் தாத்பரிய ரத்னாவளி. திரமிடோபனிஷத் அப்படின்னா தமிழ் உபனிஷத், தமிழ் வேதம், அதாவது திருவாய்மொழி. அதனுடைய தாத்பரியங்கள், அந்த தாத்பரியங்களே ரத்தனங்கள். அந்த ரத்தனங்களை சேர்த்து வச்சு ஒரு ஆவளியாக, ஒரு மாலையாக சுவாமி தேசிகன் வந்து சமர்ப்பிச்சிருக்கார், ரத்னாவளியாக. அது சுருக்கமா திரவிடோபனிஷத் தாத்பரிய ரத்னாவளின்னு பெருசா இருக்கு, அதனால சுருக்கி தாத்பரிய ரத்னாவளி அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இதுல ஒவ்வொரு பாசுரத்தினுடைய சாரம், ஒவ்வொரு திருவாய்மொழி சாரம், ஒவ்வொரு பத்தனுடைய சாரம் எல்லாத்தையும் சேர்த்து கடைசியில இந்த பிரபந்தத்துல திருவாய்மொழியில என்ன சாரம்னு சொல்லிட்டு, அப்புறம் ஆழ்வாருடைய நாலு பிரபந்தத்திலையும் ஒன்னு ஒண்ணுலையும் என்னென்ன சாரம் அப்படின்னு சொல்லிட்டு, திருவாய்மொழி சேவிச்சபடினாலே நமக்கு வரக்கூடிய கிருத கிருத்தியத்துவம் அதை அனுசந்தானம் பண்ண, கிருத கிருத்தியத்துவ அதிகாரா, கிருதகிருத்திய அதிகாரம் அதிகாரம் ரகசியத்திரி சாஸ்திரம் சாதிக்கிற கிருத கிருத்தியம்னா என்ன அர்த்தம் கேட்டா, ஒரு காரியத்தை செஞ்சு முடிச்சோம் வச்சுக்கோங்களேன், அப்பா செஞ்சு முடிச்சாச்சு இனிமே ஒண்ணும் வேண்டாம் அப்படின்னு தோணும். சில சமயம் நம்ம பிரதானமா ஒரு விஷயத்த நினைச்சுட்டு இருந்தோம்னா அந்த காரியத்தை செஞ்சு முடிச்சாச்சுன்னா, இப்ப இனிமே இனிமே செஞ்சு இனிமே ஒண்ணும் வேண்டாம் போரும்பா, இதுக்காக தான் ஆசைப்பட்டேன், இது நடந்துருத்து, இது போறோம், இதோட போறோம் அப்படின்னு தோணுமா. யார் கிருத்த கிருத்தியம்னா, சரணாகதி பண்ணவன் கிருத்த கிருத்தியன்ற ரகசியத்திரை சாரத்துல. ஏன்னா சரணாகதி பண்ணியாச்சு, இனிமே ஒண்ணும் கிடையாது, அது உண்மையான கிருத்த கிருத்தியன் அப்படிங்கிறவன் சரணாகதி பண்ணவன் தான். ஏன்னா செய்த வேள்வியர் வையத்தேவரா ஸ்ரீவரமங்கல நகர் அப்படின்னு ஆழ்வார் சொல்ற, சரணாகதி பண்ணவனை சொல்லச்ச செய்த வேள்வியர் எல்லாம் செய்து முடிச்சுட்டவர்னு அர்த்தம். இனிமேல் செய்ய வேண்டியது எதுவுமே கிடையாது,
சரணாகதி பண்ணியாச்சுன்னா அப்புறம் செய்யறதுக்குன்னு இருக்கு, ஒன்றும் கிடையாது. அப்ப கிருதகிருத்தியன், நான் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சாச்சுமே ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறதுக்காக அந்த அதிகாரம் சாதிக்கிற. இங்க திருவாய்மொழியை முடிச்சுட்டு சுவாமி தேசிகன் கிட்டத்தட்ட அதே தான் சொல்ற. சில கிரந்தங்கள்ல அது ஆச்சரியமா சொல்லுவேன். பாதுகாசகாசத்துல கடைசியில் முடிக்கும் போது சுவாமி தேசிகன் அழகா சொல்றார், இந்த ஜென்மம் எடுத்து சபலம் மம ஜென்ம தாவதேதது கிமிகாசாஸ்யம் அதப்பரம் நவித்மஹா, என்னுடைய ஜென்ம சபலம் ஆயிடுத்து, இன்னும் என்ன வேணும், அதான் போரும் போன்னு தருவார் அப்படியே சொல்லிட்டார். ஜென்மம் எடுத்து சபலம் ஆயிடுத்து, பாதுகாசாஸ்திரத்துக்கு 1000 பண்ணியாச்சு. இதுக்கு மேல இன்னும் உமக்கு என்ன ஆசைன்னா, இதுக்கு மேல ஆசைப்படுறதுக்கு ஒண்ணும் கிடையாது. இதுவே யார் ஆசைப்பட்டா, பாதுகாசாஸ்திரம் பண்ணணும்னு யாராவது ஆசைப்பட்டாலா, யாராவது ஆரம்பிச்சிருக்காளா, யாராவது ட்ரை பண்ணாலா, யாராவது கனவு கண்டாலா, ஒண்ணுமே கிடையாது. பெருமாள் என்ன கொண்டு நடத்திட்டேன் போறோம், என்னுடைய ஜென்ம சபலம் ஆயிடுத்து, இனிமே பெருமாள் திருவடி கூட்டுக்கொண்டே வேற ஒண்ணும் இனிமே நான் கேட்கறதுக்கு எதுவுமே கிடையாது அப்படின்னு விட்டேன். அப்படி ஒரு திருப்தி, அதுதான் கிருத்தகிருத்தியத்துவம்னு வேர். சில நல்ல காரியம் செஞ்சு முடிச்சாச்சுன்னா அப்படி ஒரு திருப்தி வரும், முடிஞ்சாச்சு போறோம், இனிமே என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு தோணும். ஒரு பெரிய லட்சியம், அது உத்தேசியம், ரொம்ப நல்ல காரியம், அதுக்காக தான் பிறவி எடுத்தோம் அப்படின்னு தோணும். அந்த மாதிரி இந்த திருவாய்மொழி, இந்த திருவாய்மொழியை சேவிச்சா அந்த மாதிரி ஒரு கிருத்தகிருத்தியத்துவம் அப்படிங்கிற எண்ணம் வருவான். கிண்ணக்கிருத்தியம் சுகேதோகம் கிமிகன சுலபம் காவிபத்திர் பவித்ரே, இனிமே செய்யறதுக்கு என்ன இருக்கு, இனிமே என்ன படிக்கணும், திருவாமி காலக்ஷேபம் ஆயாச்சு, நான் அடுத்தது என்ன படிக்க போறேன்னா, அடுத்தது என்ன இருக்கு படிக்கிறதுக்கு, இதை படிச்சு இது நன்னா தெரிஞ்சிருந்தா இதோட போறோம், இதுக்கு மேல எதுவுமே வேண்டாம் அப்படின்னு ஒரு நிறைவை கொடுக்கக்கூடியது இந்த திருவாய்மொழி. கஷ்ய அந்யஸ்ய அதமர்ணாவயம், இல்ல வேற யாருக்காவது நம்ம கடமை பட்டுந்தோம்னு வச்சுக்கோங்க, இப்படி அவளுக்காக கடன் பட்ட வரைக்கும் இருந்தே ஆகணும். என்ன சொல்றது, கடன் பட்டாச்சு, உத்தியோகத்துல இருந்தான்னா என்ன பண்றது, 60 வயசு வரைக்கும் ரிட்டையர்மெண்ட் ஆகிற வரைக்கும் இருந்துதான் ஆகணும், வேற வழி கிடையாது. அந்த மாதிரி ஒத்துண்டாச்சு. அந்த மாதிரி யாருக்காவது அதமரணா, யாருக்காவது கடன் பட்டிருக்கியான்னா, கஷ்ய அந்யஸ்ய, யாருக்கு கடன் பட்டிருக்கேன், ஒண்ணு பெருமாளுக்கு கடன் பட்டேன், ரெண்டாவது சொல்லணும்னா ஆழ்வாருக்கு கடன் பட்டிருக்கேன்னு சொல்லலாம், வேற எதுவும் சொல்ல முடியாது. பெருமாளுக்கு கடன் பட்டாச்சு, அந்த கடன் தீத்தாச்சு, சரணாகதி பண்ணியாச்சுன்னா அவன் ஏத்துட்டான், முடிஞ்சு போச்சு கதை. ஆக இனிமே நான் யார் யாருக்கு கடன் பட்டிருக்கேன், நான் என்ன பண்ணணும், ஒன்றும் வேண்டாம் அப்படிங்கிற விஷயம். இதை தான் ஆழ்வார் திருவாய்மொழியில் சாரமாக சொல்றார். இந்த கிருத்தகிருத்தியத்துவம் அப்படின்னு சொல்லி விதுஷாமாக துங்கத்துவம் அந்தே. ஆக விதுஷாம், பகவானை பற்றி தெரிஞ்சின்றவா நிம்மதியாக இருக்கக்கூடியவர்கள், பாருங்களேன் இனிமே என்ன உபாயம், மோட்சத்துக்கான ஏதாவது உபாயம் பண்ணுங்களா, இல்லை போகிற வழிக்கு புண்ணியம் தேடிக்கிறங்களா, நான் எதை பற்றியும் கால் பண்ண மாட்டேன், சரணாகதி பண்ணி அச்சு பண்ணுவாள் பார்த்துக்கிறேன், இருக்கிற காலத்துல திருவாய்மொழி இருக்கு அப்படின்னு சொல்லி. சாரம் வேத்யம் சுவேதே, சாஸ்திரங்கள்ல பரம சாரமாக என்ன இருக்கோ, பகவானை பத்தி, பாகவதர்களை பத்தி, ஜீவாத்மாவை பத்தி, உபாயத்தை பத்தி, பலனை பத்தி, என்ன சாரம் இருக்கோ அதையெல்லாம் நம்மாழ்வார் அருளி செய்தார் அப்படின்னு சொல்லிட்டார். இப்ப சுவாமி தேசிகன் இந்த கிரந்தத்தை இப்ப முடிக்கிறார், முடிக்கச்ச கடைசியா இருந்து ஸ்லோகம். பெரிய கிரந்தங்கள்லாம் சாதிச்சாருன்னா கடைசி அப்பாடான்னு இருக்கும். அந்த கிரந்தத்தை பத்தி முடிக்கிறார் ரகசிய திரைசாரத்துல, அப்படிதான் முடிக்கிறார். என்ன முடிக்கிறார் அப்படின்னு கேட்டான்னா, கொள்ளத்தினுவினும் கோதன் திகழும் கூர்மதியர் எள்ளத்தனை யுகவாதி இகழாது என் எழில் மதிய, நீங்க நன்னா இருக்குன்னு ஏத்துனா ஏத்தி போங்க, இல்லட்டா உருங்க, எனக்கு எதை பத்தியும் கவலை இல்லைன்னு விட்டேன். நீங்க ஏத்துன ரகசிய திரைசாரமா, ஆகா அற்புதமா இருக்கு அப்படின்னு சொன்னா சந்தோஷம். இல்ல இது என்ன புஸ்தகம் பண்ணிருக்காருன்னு, என்ன புஸ்தகம் பண்ணிருக்காரு இது அப்படின்னு யாராவது சில பேர் சொன்னாருன்னா துக்கம் ரெண்டும் கிடையாது, எனக்கு சந்தோஷமும் கிடையாது துக்கமும் கிடையாது. நீ எதை சொன்னாலும் சரி, ஏத்திருந்தாலும் சரி, ஏத்துக்கலைனாலும் சரி, நன்னா இருக்குன்னு சொன்னாலும் சரி, நன்னாவே இல்லைன்னு சொன்னாலும் சரி, அது என்னை கொஞ்சம் கூட அஃபெக்ட் பண்ணாதுன்னு விட்டார். ஏன் அப்படின்னு கேட்டான்னா, நான் இதை பண்ணல, வெள்ளை பறிமுகர் தேசிகராய் விறகால் அடியோம் உள்ளத்து எழுதியது ஓலையில் இட்டன, ஹயக்ரீவன் இந்த ஆச்சாரிய முகேன எனக்கு உபதேசம் பண்ணது இது அப்புள்ளார் மூலமாக. ஆக இது பண்ணது யாருன்னு கேட்டா ஹைகிரீவன் தான் பண்ருக்க. அதனால நன்னா இருக்குன்னு சொன்னா அவர் சந்தோஷப்படணும், நன்னாலேன்னு சொன்னா அவர் துக்கப்படணும். அவர் சந்தோஷப்பட போறதில்ல, துக்கப்பட போறதில்ல, பெருமாளுக்கு எதுவும் கிடையாது, நீ சொன்னபடினாலும் ஒன்றும் வராது. அதனால எனக்கு அதை பத்தி கவலை இல்லை, நான் பண்ணாதானே கவலைப்படணும், என்னுடைய இது இல்லையே, அவர் தானே பண்ணியிருக்கார், என்னை கூறி என்னை கருவியாக கொண்டு ஹைகிரீவன் பண்ணியிருக்கார் அப்படின்னும் போது எனக்கு என்ன வந்தது. வேதாந்த தேசிக பதே வினிவேசிய பாலம் தேவோ தயா சதகமே தத்
அவாதயன்மாம் தயாசதகம் பண்ணார்னா வெங்கடேசன் திருவேங்கடமுடியான் என்னை கொண்டு பண்ணி வச்சார் அவ்வளவுதான். அப்படின்னா அனுசந்தானம் பண்றாரு இல்லையா, ஒரு பெரிய காரியம் நடந்து முடிஞ்சதுன்னா இப்படிதான் அனுசந்தானம் பண்ணணும். ஏன்னா பெருமாள் அனுகிரகம் இருந்தாதான் நடக்கும், நம்மளால எதுவும் நடக்காது, நாம தான் கருவிகள் தான், பெருமாள் தான் இதை நடத்தி வச்சார் அப்படின்னு அனுசந்தானம் பண்ணணும். அதை அனுசந்தானம் பண்றார். ஆனா அதே சமயம் எதுக்காக பெருமாள் இதை பண்ணார், யாரு எதுக்காக பண்ணார், என்னை கொண்டு இதை பண்ணி வச்சார் இல்லையா, இது யாருக்காக, இந்த காரியத்தை பெருமாள் யாருக்காக நடத்தி வைத்தார் அப்படின்னு பார்த்தோம்னா, இத்தம் சத் சம்பிரதாய கிரம சமதிகதா சேஷ வர்ணார்க வேத ஸ்ரத்தா சுத்தாசயானாம் அகடயத் அனகம் கௌதுகம் வெங்கடேசஹ சம்யக்த்வே தஸ்ய சாக்ஷாத் சடரி புரதவா சர்வ சாட்சி சசாட்சி சாவத்யத்வே பிசோடும் பிரபவதி பஜதாம் அப்ரகம்பானுகம்பஹ. இதெல்லாம் வெங்கடேசன் பண்ணாருங்கிற ரெண்டு அர்த்தத்துல சொல்றேன். வெங்கடேசன்னா இவர் சுவாமி தேசியனுடைய திருநாமம். இன்னொன்னு திருவேங்கடமுடியான் அவரே பண்ணிட்டார், முதலே சொல்றாரு இல்லையா, எம்பெருமான் எப்படி கடலை கடைந்து அந்த சமுத்திரத்தை கடைந்து அதுலேருந்து ரத்னத்தை எடுத்தானோ அந்த மாதிரி இந்த திருவாய்மொழி சமுத்திரத்தை கடைஞ்சி இந்த வெங்கடேசன் தான் எடுக்கிறார். அதுவும் ஒரு கடல், இங்கேயும் திருவாய்மொழி அப்படிங்கிறதும் ஒரு கடல் அப்படின்னு சொன்னார் முதல்ல ஆரம்பத்துல. அந்த மாதிரியாக இப்ப வெங்கடேசா அப்படின்னு சொல்ற திருவேங்கடமுடியான் எம்பெருமான் அவன் தானே சுவாமி தேசிகனா அவதாரம் பண்ணியிருக்கார், அவர் தான் இதை பண்ணார், யாருக்காக பண்ணார் அப்படின்னு கேட்டானா, ஸ்ரத்தா சுத்தாசையா நாம் அகடயத் அலகம் கௌதுகம் வெங்கடேசா. நல்ல பாகவதர்களுக்கு நல்ல சந்தோஷத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணார். பாகவதர்களுக்கு சந்தோஷம் என்ன, காலக்ஷேபம் நடக்கணும், சந்தோஷம் வரணும். அவளுக்கு சந்தோஷம் என்னன்னா பகவத் குணங்களை சொன்னாதான் சந்தோஷம் அவளுக்கு, இல்லட்டா உத்தமர்களுக்கு ஏன் செய்வாரேங்கிறார் ஆழ்வார். இல்ல பகவத் திருநாமத்தை சொல்லி பகவானுடைய கதைகளை சொல்லி ஆடி பாடி ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தோஷமா இருக்கிறத காட்டிலும் வேற என்ன அவளுக்கு நம்ம பண்ண போறோம் பாகவதர்களுக்கு, அதுதான் பண்ணணும். அப்படி பாகவதர்களுக்கு, திருவாய்மொழி ரசிகர்களாக இருக்கக்கூடிய பாகவதர்களுக்கு ஒரு சந்தோஷத்தை உண்டு பண்ணணும்னு எம்பெருமான் நினைச்சான். அதனால என்னை கொண்டு இதை பண்ணி இருக்கிறான். அந்த பாகவதர்கள் எப்படிப்பட்டவர்கள்னா, சத் சம்பிரதாய கிரம சமதிகத அசேஷ வர்ணார்க வேத, திருவாய்மொழிங்கிறது வேதம், அசேஷ வர்ணார்க வேதம், எல்லா வர்ணத்துல இருக்கிறவாலும் இத திருவாய்மொழியை ஓதலாம். மற்ற சம்ஸ்கிருத வேதம் போல இல்ல, அது சில பேர் தான் ஓதலாம், சில பேர் ஓதக்கூடாதுன்னு இருக்கு. எல்லா வர்ணத்தை சேர்ந்தவர்களும் இந்த திருவாய்மொழியை ஓதலாம் அப்படின்னு இருக்கு. அதனால அசேஷ வர்ணார்க வேதம், அந்த வேதத்தை சத் சம்பிரதாய கிரமத்தினாலே கேட்டவர்கள், நல்ல ஆச்சாரிய சம்பிரதாயம் மூலமாக அந்த திருவாய்மொழியினுடைய அர்த்தத்தை கேட்டு காலக்ஷேபமாக கேட்டு தெளிந்து பெற்றவர்கள் பாகவதர்கள். அவர்கள் ஸ்ரத்தா சுத்தாசையானாம், இந்த தாத்பரிய ரத்னாவளியை கேட்கறதுல ஸ்ரத்தையோட உருவா அவள்லாம். யாருக்கு ஸ்ரத்தை இருக்கோ அவளுக்கு தானே சொல்லணும், ஸ்ரத்தை இல்லாதவளுக்கு சொல்லி என்ன பிரயோஜனம். அப்படி ஸ்ரத்தையோட தாத்பரிய ரத்னாவளியா இதை கேட்கறதுக்கு ஒரு பாக்கியமாச்சே அப்படின்னு சொல்லிட்டு திருவாய்மொழியை கேட்டுட்டு தாத்பரிய ரத்னாவளியை கேட்பதற்கு ஸ்ரத்தையோட சுத்தமான எண்ணத்தோடு கூட யார் வராளோ அவளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும்னு எம்பெருமான் நினைச்சான். இந்த தாத்பரிய ரத்னாவளி அப்படிங்கிற இந்த ஸ்லோகத்தை, இந்த ஸ்தோத்திரத்தை எம்பெருமான் அருளி செய்தான் அவர்களுக்காக. முதலே சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஸ்தோத்திரத்திலையும் சுவாமி தேசிகன் என்ன பர்பஸ்ங்கிறதையும் சொல்ற, எதுக்காக இது வந்தது அப்படின்னா, சத்துக்களுடைய பிரீத்திகளுக்காக அவர்களுக்கு பிரீத்தி கொடுக்கணுங்கிறதுக்காக இது வந்தது. சதாம் பிரீத்தியை அப்படின்னு ஒரு இடத்துல சொல்ற, இல்ல பெரியவர்களுடைய நியோகத்தினாலே இது பண்ணேன் அப்படின்னு கருட தண்டத்தில் கருட பஞ்சாசத்துல சொல்ற, இப்படி ஒண்ணு ஒண்ணுத்துக்கு ஏதாவது காரணம் இருக்கும். அந்த மாதிரி தாத்பரிய ரத்னாவளி பண்ணிட்டோ இது எதுக்காக பண்ணீர் அப்படின்னு கேட்டான்னா, அந்த நல்ல வாழ்ல சந்தோஷப்படுவாங்க, இதை படிக்கிறதுக்கு நாலு பேர் இருப்பா, அவர்கள் இதை கேட்டு சுவாமி தேசியன் இப்படி எல்லாம் சொல்றிருக்க அப்படின்னு வா. முதல்ல பத்தாம் பத்து அப்படின்னு எடுத்திருந்தாலே பத்தாம் பத்துல முதல் முதல்ல இந்த திருமோகூர் பாசுரம் அப்படின்னு சொல்லிட்டு ஆழ்வார் சொல்லச்ச, எப்படி திருமோகூர் வழித்துணை பெருமாளாக அவர் இருக்கார் அப்படிங்கிறத எப்படி அனுபவிக்கிறார். அந்த பத்து பாசுரத்துல நம்ம திருவாய்மொழியை மாத்திரம் பார்த்தோம் வச்சுக்கோங்க, பாசுரம் பாசுரம் அர்த்தம் கிடைக்குமே தவிர சாரம் கிடைக்காது. தெமிடோ புருஷ தாற்பரிய ரத்னாவளி செவிச்சாதான் சாரம் கிடைக்கும், ஏன்னா சாரம் கிடைக்காது. அப்போ திருவாய்மொழி பதம் பதார்த்தம் அதெல்லாம் தெரியும் அவ்வளவுதான்.
அவ திருமோகூர் பெருமாள் வழித்துணை பெருமாள்ங்கிறது தான் இந்த பத்து பாத்திர ஆச்சரியமா உபவாதனம் பண்ற விளக்கி அருள்கிறார். அடுத்து திருவனந்தபுரம், அத்வக்லேசாபகர்த்தா, வழியில ஏதாவது கஷ்டம் வந்தா அந்த கஷ்டத்தை போக்கி நமக்கு வழித்துணையாக இருக்கக்கூடியவன். என்ன கேட்டா கெடுமிடராய் எல்லாம் கேசவாவென்னு சொல்ற மாதிரி, கேசவ நாம மாதவ நாம் ஒரு நாமத்தை சொன்னாலே ஆயிரம் நாமத்தை சொன்ன சந்தோஷத்தோடு கூட பத்மநாப பெருமான் வழியிலே நமக்கு துணையாக இருப்பவன், வழியில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் போக்கடிக்கக்கூடியவன் அப்படின்னு. அந்த அடுத்தது பார்த்தோம்னா எம்பெருமான் பஜனார்கன், அவன் பக்தி பண்ணா அவன் சுலபனாக இருக்கக்கூடியவன். ஒன்னு ஒண்ணுக்கும் இப்படி ஒவ்வொரு சாரம், அந்த சாரத்தை எடுத்து சொல்லும் போது அதோடு கூட அந்த பாசுரத்தை அனுபவிக்கும் போதுதான் அது பூர்த்தியாக ஆறுது. கேட்டா வெறும் பங்கி அர்த்தம் பதவுரை அதெல்லாம் கேட்டா அது பூர்த்தி ஆகாது. அதை எப்படி சமன்வயம் படுத்துற ஒவ்வொரு பாசுரத்திலையும் சேர்த்து கடைசியில பத்து பாசுரம் சேர்த்து இந்த சாரமான குணத்தை ஆழ்வார் எப்படி அருளி செய்யற, அந்த மாதிரி ஒண்ணு ஒண்ணுக்கும் சங்கதி வேற. இந்த சாட்சாத் சுவாமி இதுல பார்த்தா சங்கதி தெரியும். முதல் பாட்டுக்கும் ரெண்டாவது பாட்டுக்கும் என்ன சங்கதி, முதல் பாட்டுல என்ன சொன்னார், ரெண்டாவது பாட்டுல என்ன சொன்னார், மூணாவது பாட்டுல என்ன சொன்னார், எதுக்காக சொன்னார் அப்படின்னு ஒண்ணு ஒண்ணு வரும். திருவாரப்படியிலே சில இடத்துல வரும். சாட்சாத் சுவாமி எல்லா இடத்துலயுமே சொல்ற, முதல் பாட்டுல இப்படி சொன்னார், அதுக்கு மேல ஒரு கேள்வி வந்தது, அதுக்காக ரெண்டாவது பாட்டு சொன்னார், அதுக்கு மேல ஒரு கேள்வி வந்தது, அதுக்காக மூணாவது பாட்டு சொன்னார் அப்படின்னு. என்ன கேள்வி வந்தது, எதுக்காக அடுத்த பாட்டு, எதுக்காக அடுத்த பாட்டு, எதுக்காக அடுத்த பாட்டு சொன்னார்னு இப்படி எல்லாம் இருக்கு. ஆக ஒண்ணுக்கு ஒண்ணு சங்கதி இருக்கு, சம்பந்தம் இருக்கு. தமிழோபனிஷத் சங்கதிஹி அப்படின்னே ஒரு புத்தகம் இருக்கு. இப்ப அதோட கூட படிக்கும்போது இன்னும் சாரம் நன்னா தெரியும் மொழியோ. அப்ப இதெல்லாம் திருவாய்மொழியை சேவிச்சுட்டு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஸ்ரத்தா, ஸ்ரத்தா சுத்தாசயானாம். இப்படி அனுபவிக்கும் போது என்ன இருக்குன்னு கேட்டா, பகவானை அனுபவிக்கிறோம் மாத்திரம் இல்ல, திருவாய்மொழியும் அனுபவிக்கிறோம், ஆழ்வார் ஸ்ரீசுக்தியும் அனுபவிக்கிறோம். எத்தனை ஆச்சரியமா சொல்றாரு. பகவத் அனுபவம் இருக்கட்டும், பகவத் குணானுபவம் தான் இருக்கட்டும், ஆனா அது ஆழ்வார் திருவாசனாலே கேட்கும் போது அப்படி தொண்டருக்கு அமுதுன்ன சொல் மாலைகள் சொன்னேன் அப்படின்னு சொல்ற மாதிரியாக தொண்டர்களுக்கு பரமபோக்கியமாக இருக்கும் அப்படின்னு திருக்குறுகை பிரயாணம் பண்ணலாம் சொல்ற. இந்த திருவாய்மொழி கற்ற ஸ்ரீவிஷ்ணவர்கள் என்ன பாடுபடுவரோ அப்படிங்கிற இந்த திருவாமி பார்த்தானா அவள எத்தனை என்ன சந்தோஷத்தில் இருப்பார்கள், அவர்கள சந்தோஷத்துல உலகத்தையே மறக்க முடிய ஆகிவிடுவார்களே அப்படின்னு நான் சொல்றேன். அந்த மாதிரி திருவாய்மொழி சாதிக்கும் போது இந்த சாரத்தோட இந்த வியாக்கியானத்தோட சேவிக்கும் போது அந்த அர்த்தம் தெரியும். அப்போ அதுக்கான ஒரு சிரத்தையோடு கூட யார் வரவளோ அவள் அவளுக்காக இந்த தாற்பயத்தை அவளை பண்றான். அதனால்தான் நம்ம கேட்கிறோம் அப்படிங்கிட்டா நமக்கும் அந்த பாக்கியம் வாய்ச்சிருக்கு. ஏன்னா உங்களுக்காக தான் பண்ணிருக்கேன்னு சுவாமி தேசியனே சொல்லிருக்காரு இல்லையோ. இத்தம் சத் சம்பிரதாய கிரம சமதிகதா, சத் சம்பிரதாயத்துல இந்த அர்த்தங்களை எல்லாம் தெரிஞ்சுண்டு அசேஷ வர்ணார்க வேத ஸ்ரத்தா சுத்தா சயானாம் அகடயத் அனகம் கௌதுகம் வெங்கடேசஹ. அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு கௌதுகம், ஒரு சந்தோஷத்தை வெங்கடேசனானவர் அனகை அகடயத்து உண்டு பண்ணார். இதன் மூலமாக அவளுக்கு சந்தோஷத்தை உண்டு பண்ணார், அவளுக்கு ஆனந்தத்தை, அந்த பரபிரம்ம அனுபவ ஆனந்தத்தை, திருவாய்மொழி அனுபவ ஆனந்தத்தை எம்பெருமான் என் மூலமாக உண்டு பண்ணார். சம்யக்வே தஸ்ய சாட்சாத் சடரூபரதவா சர்வசாட்சி இரு சாட்சி. சரி நீர் பண்ணீர், வெங்கடேசான ரெண்டு அர்த்தம் போ, பெருமாள் பண்ணான் இல்ல தானே பண்ணேன்னு சொல்ற. சரி நீர் பண்ணீர், அவளுக்கு சந்தோஷம் வந்துதா அப்படின்னா, சந்தோஷம் வந்துதான்னு அவளை தானே கேட்கணும், என்னென்ன கேட்கிறேன். இல்ல அவ என்ன சொன்னா, நன்னாக்குன்னு சொன்னாளா, நன்னாலேன்னு சொன்னாளா, ரொம்ப ஆச்சரியமான இந்த கிரந்தம்னாலா, இல்ல இப்படி ஒரு கிரந்தம் இது என்ன ஒண்ணுமே புரியலையே அப்படின்னாலா, இல்ல இப்படி ஒரு கிரந்தம் இது வந்து எனக்கு தலையை சுத்துறதுனால என்ன சொன்னா, இது நல்லா இருக்குனாலா இல்லைனாலா அப்படின்னா, அதை சொல்றதுக்கு அவ சாட்சி இல்ல, இது நல்லா இருக்கு நன்னாலேங்கிறது சாட்சி யார் சொல்லணும்னா நம்மாழ்வாரே சொல்லணும். ஏன்னா ஆழ்வாரு தானே இது அருளி செய்தவர் திருவாய்மொழியே, அதனுடைய சாரமா தானே இது இருக்கு. அப்போ அந்த ஆழ்வாரே நேரம் வந்து சொல்லணும், இவா சொல்றதெல்லாம் இருக்கட்டும், இவெல்லாம் அனுபவிக்கணுங்கிறது இருக்கட்டும். எப்பவுமே அனுபவிக்கிறவா எல்லாம் நன்னா இருக்கு நன்னா இல்லைன்னு சொல்றதுக்கான யோகியதை வந்துருமா அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும். சில சமயம் என்ன பண்றாங்க கேட்டான்னா, எனக்கு புரியல அப்படின்றாங்க, எனக்கு அது புரிஞ்சுக்க கூடிய சக்தி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடலாமே தவிர நன்னாலேன்னு சொல்லிட முடியாது. சில பாசுரங்கள்லாம் கஷ்டமா தான் இருக்கு ஆழ்வார் பாட்டுக்கு அர்த்தம் சொல்லும் போது, ரொம்ப உத்தமமான ஒரு தமிழ்ல உத்தமமான வேதாந்த அர்த்தத்தை கண்கள் சிறந்து பெரியவா அப்படிங்கிற திருவாய்மொழியில, உயர்வர உயர்நலம் திருவாய்மொழியில அர்த்தம் சொல்றது கஷ்டமா இருக்கு. ஆனா அதுக்காக நம்ம விட்டுட முடியுமா என்ன என்ன கேட்டானா, நமக்கு அதை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு தகுதி இல்லை அப்படிங்கிறது மாத்திரம்தான்.
ஆனா ரொம்ப ஆச்சரியமா சாதிச்சிருக்கார் அப்படின்னா அதை சொல்ல வேண்டியவர் ஆழ்வார் தான். சம்யக்த்வே தஸ்ய சாட்சாத்து சடரி புகு, அவர் தான் சாட்சி. அவர் பண்ணவர் மயர்வர மதிநலம் அருளை பெற்றவர் வேற அவர். அதனால அவர் சொன்னா சரியா இருக்கும். அவர் சொல்லணும் நன்னா இருக்கா நன்னாலேன்னு அவர் திருவுள்ள முகக்கணும் அப்படின்னு. அதவா சர்வ சாட்சி சசாட்சி, அப்படி இல்லையா ரெண்டாவது சாட்சி சொல்லணுமா? அப்போ பகவானே வரணும். ஒண்ணு மயர்வர மதிநல மருளப்பெற்ற ஆழ்வார், இல்ல ஆழ்வாருக்கு அந்த மயர்வர மதிநலத்தை கொடுத்த பெருமாள். இவா ரெண்டு பேர் தான் இது நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்றதுக்கு தகுதி படைத்தவர்கள். மற்ற பேர்லாம் பேசாம இருக்க வேண்டியதுதான். சம்யக்வே தஸ்ய சாட்சாத்து சடரிபுகு அதவா சர்வ சாட்சி சசாட்சி. சர்வசாட்சியா இருக்கக்கூடிய நெம்பெருமானோ அவன் சொல்லட்டும் என்னாலியா. சாத்தியத்வே பிசோடும் பிரபவதி பஜதாம் அப்ரகம்பானுகம்பஹ. அவர் என்ன சொல்றது? அவர் தான் என்னை கொண்டு சொல்ல வைக்கிறார், நான் சொல்றேன் அப்படின்னு யாராவது ஒருத்தர் வந்து சொன்னா வச்சுக்கோங்க, என்ன சொல்ல போறீங்க அப்படின்னா, இது இப்படி இருக்கலாம், இப்படி இருக்கிறதுக்கு பதிலாக அப்படி இருக்கலாம், அப்படி இருக்கிறதுக்கு பதிலாக இப்படி இருக்கலாம், பாசுரத்தினுடைய அர்த்தங்கள்லாம் இப்படி மாத்தி இருக்கலாம்னு ஏதாவது சொன்னா, தோஷம் சொன்னான்னு வச்சுக்கோங்க, அப்போ அதனாலயும் நான் கஷ்டப்பட போறது இல்லை. ஏன்னா அப்படி தோஷம் இருக்குன்னு சொன்னால், அந்த தோஷமே இருந்தாலும் கூட எம்பெருமான் மன்னிச்சுக்க போறான். அப்ரகம்பான் கம்பாக, அசைக்க முடியாத கருணை உடையவன் எம்பெருமான். இவன் தப்பா சொன்னாங்கிறதுக்காக கோபிச்சுக்க போறானா, இல்ல மாத்தி சொன்னாங்க கோபிச்சுக்க போறானா? அசைக்க முடியாத, யாராலையும் அசைக்க முடியாத திடமான கருணை உடைய எம்பெருமான் சோடும் பிரபுவதி, இதை மன்னிச்சுக்கட்டும். ஆக தோஷம் சொல்லணும்னாலும் அவர் தான் சொல்லணும். அப்படி தோஷம் இருந்தா அவனே மன்னிச்சுன்றுவான். அதனால இதை பத்தி யாருமே கவலைப்பட வேண்டாம்னு விட்டார். எல்லாரும் காலக்ஷேபம் பண்ணி ஸ்ரத்தா சுத்த ஆசையாளாக, ஸ்ரத்தையினாலே சுத்தமான ஆசையன்னா மனசு, சுத்தமான மனசு உள்ளவாளாக இதை அனுபவிக்கணும். இது புரியல, இது இப்படி இருந்தா நல்லா இருக்கும், அப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றதெல்லாம் அதுக்கான அதுக்கான தகுதி நமக்கு கிடையாது. நன்னா இருக்கு நன்னாலங்கிறது பெருமாள் தான் சொல்லணும், இல்ல ஆழ்வார் சொல்லணும். அப்படி நன்னா இல்லைனாலும் பெருமாள் அதை ஏத்துப்பார், ஏன்னா அவனுடைய கருணையினால நாம அதை பத்தி கவலையே படக்கூடாது அப்படின்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். அதாவது எதுக்காக கேட்டானா, இதுல தோஷம் எதுவும் வர முடியாது, ஏன்னா எம்பெருமான் லீலையினாலே திருவாய்மொழியே எம்பெருமான் தான் பாட வச்சாருங்கிற மாதிரி, அந்த எம்பெருமான் தான் இதையும் பாட வச்சிருக்கார் தாற்பரிய ரத்னாவளியும் அப்படின்னு சொல்லும்போது இதுல தோஷம் இப்படி வர முடியும்? இதுல தோஷம் சொன்னா பெருமாள் கிட்டே தோஷம் சொன்ன மாதிரிதான், நான் அவர் தானே வர வச்சிருக்கேன். அதனால தோஷங்கள்லாம் கிடையாதுங்கிறதான் இப்படி சொல்றேன். அப்படி தோஷம் இருந்தாலும் எம்பெருமான் மன்னித்துக் கொள்வான் அப்படின்னா. ஸ்லோக ஸ்லோகத்வமபியாகதயிதி வததஹ சுத்த போதார்ணவோத்யன் நானா கல்லோல நாதானுபவரச பரிவாகத்ராவியவேதாத் வேதாந்தாச்சாரிய கஸ்ரீ பகுமத பகுவித் வெங்கடேசோத்ருதேயம் ரம்யா தாத்பரிய ரத்னாவலிஹி அனககுணா ரஞ்சனீ ரங்கபர்த்துஹு. சுவாமி தேசிகனே தாத்பரிய ரத்னாவளி தான் சொல்ற, டெமினோ உபநிஷத் தாத்பரிய ரத்னாவளியும் பேருந்தா கூட சுருக்கி சொல்ற. ரம்யா தாத்பரிய ரத்னாவளி, ரொம்ப ரம்யமான ஆச்சரியமான தாத்பரிய ரத்னாவளி, அழகான தாத்பரிய ரத்னாவளி இது. இது யாருக்கு சமர்ப்பிக்கிறேன்னா, ரங்கநாதனுக்கு நான் சமர்ப்பிக்கிறேன். ரஞ்சனி ரங்க பர்த்துஹு, ரங்கநாதனுக்கு ரஞ்சனியா இருக்கும். ரஞ்சனின்னா மனோரஞ்சகமாக, அவனுக்கு ஹிருதயத்துக்கு பிடித்ததாக, அவனுக்கு திருப்தியாக, அவனுக்கு சந்தோஷமாக, ஆனந்தமாக, அவன் திருவுள்ளம் உகக்கும்படியாக இந்த தாத்பரிய ரத்னாவளியானது இருக்கும் அப்படிங்கிற. ஏன்னு கேட்டான்னா, இப்போ இந்த தாத்பரிய ரத்னாவளி சாதிச்சவர் வெங்கடேசன், வெங்கடேசோ திருதேயம். இது எதனுடைய தாத்பரிய ரத்னாவளியும் பார்த்தா ஆழ்வார் திருவாய்மொழியினுடைய தாத்பரிய ரத்னாவளி. திருவாய்மொழி எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தானா, ஆழ்வாருடைய அனுபவத்திலேருந்து வந்தது. அப்படிலாம் இருக்கும்போது ரங்கநாதருக்கு எப்படி திருவுள்ளம் இல்லாம போகும் அப்படிங்கிற. ஆழ்வார் தன்னுடைய உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள இருந்த பகவத் அனுபவத்தை அப்படியே வெளிப்பாடாக திருவாய்மொழியாக பேசுற. அப்படி கூட யாராவது பேசுவாளா அப்படின்னு கேட்டா, ரொம்ப உயர்ந்த காவியங்கள்லாம் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய உணர்வுடைய வெளிப்பாடா வந்தாதான் நல்லா இருக்கும். அதான் அப்பதான் உபன்யாசம் மாதிரிதான், உபன்யாசங்கள் இருக்கோ இல்லையோ,
உள்ளுக்குள்ள பக்தி வெளி பக்தி இருந்து அதனுடைய வெளிப்பாட வார்த்தைகள் வரும்போதுதான் உபன்யாசங்கள் நல்லா இருக்கும். நான் படிச்சிருக்கேன், எனக்கு தெரியும், நான் இதை சொல்றேன்னு ஒரு இன்ஃபர்மேஷன் சொன்னா வச்சுக்கோங்க, அது ரொம்ப கஷ்டம். உபன்யாசம் சொல்றவாளுக்கும் கஷ்டம், கேட்கறவாளுக்கும் ரொம்ப கஷ்டம். உள்ள இருக்கிற ஒரு பக்தி பாவம், ஒரு ஞானம், அந்த ஞானத்தினாலே வரக்கூடிய ஒரு பக்தி பாவம், இது ரெண்டும் அப்படியே வெளியில வரும்போது உபன்யாசம் நல்லா இருக்கும். சாதாரண உபன்யாசம் எப்படின்னு கேட்டா, ஆழ்வாருடைய அனுபவம் அப்படிங்கிறது இந்த அனுபவத்தினுடைய பரிவாகமாக திருவாய்மொழி வந்திருக்கு. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றார், சோக ஸ்லோகத்துவம் அபியாகத இதி வததஹ, ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் ஒரு கொள்ளு, அது வால்மீகியினுடைய சோகமே ஸ்லோகமாக ஆச்சு அப்படிங்கிற ராமாயணத்துல முதல்ல ஒரு ஸ்லோகம் இருக்கு. அதுல அந்த ஸ்லோகத்துல எத் கிரௌஞ்ச மிதுனாதேக மானிஷாத பிரதிஷ்டாந்தம் அகம சாஸ்வதீசமாக, எத் கிரௌஞ்ச மிதுனாத்வம் ஏகம் அவதீஹி காமமோஹிதம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் வால்மீகி வாய் தவறி வந்த ஸ்லோகம் இது. எப்படி வந்தும் கேட்டா அவருடைய ஸ்லோகமே அப்படி ஸ்லோகமா வந்துட்டான். ஒரு பக்ஷி ஒருத்தன் அடிச்சுட்டான், ரெண்டு பக்ஷி சேர்ந்து இருந்தது, அதுல ஆண் பக்ஷியை அடிச்சுட்டான், அதை பார்த்த உடனே இவருக்கு கருணை வந்தது, ஸ்லோகம் வந்தது, அவனை சபிச்சுட்டார். ஆனா சபிச்சதுவே நல்ல வார்த்தையாக மாறித்து எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடுற வார்த்தையாச்சு. இதெல்லாம் ராமாயண ஆரம்பத்துல இருக்கு. அப்போ மகரிஷியுடைய ஸ்லோகமானது பட்டும ஸ்லோகமா மாறித்து இல்லையா? அந்த மாதிரி ஆழ்வாருடைய பக்தி அனுபவமானது திருவாய்மொழியா மாறித்து, ஸ்லோக ஸ்லோகத்தம் அபியாகத இதி வதத சுத்த போத, என்ன மொத்தம் அனுபவத்தினுடைய வெளிப்பாடுங்கிறது தான் சொல்றேன். சில பேர் நானும் ஒரு புஸ்தகம் பண்றேன் அப்படின்னு புஸ்தகம் பண்ணுவாளா இருக்கும், நானும் ஏட்டிக்கு போட்டிக்கு புஸ்தகம் பண்றேன் அப்படின்னு புஸ்தகம் பண்ணுவாளா இருக்கும், இல்ல சில தகவல்களை சொல்லணும் புஸ்தகம் பண்ணுவாளா இருக்கும், அதெல்லாம் இல்லை. நான் முதலே சொன்னேன், இது ஒரு அனுபவ கிரந்தம், இது திருவாய்மொழிங்கிறது பக்தி அனுபவத்தினாலே வந்த கிரந்தம். சுத்த போதார்ணவோத்யன் நானா கல்லோல நாதானுபவ ரச பரிவாகதா ஸ்ராவ்ய வேதாது. ஒரு சமுத்திரம், சமுத்திரத்தினுடைய அலை அப்படிங்கிற மாதிரி ஆழ்வான்கிறவர் சமுத்திரமா, ஞான கடல் ஆழ்வார், சுத்த போதார்ணவ சுத்தமான ஞான கடலாக ஆழ்வார் இருக்கார். அந்த கடல்ல மேல அலை அடிக்கிறது இல்லையா, அந்த மாதிரி அந்த ஞானத்து மேல அனுபவம் அலை அடிச்சுட்டு இருக்கான், அனுபவங்களே அலை அடிக்கிறது. இதுதான் அழகான விஷயம் இது. இப்போ அதாவது ஞானமா அனுபவமா பார்த்தா, ஞானம் இல்லாத அனுபவம் இருந்துன்னு வச்சுக்கோங்க, அது சில சமயம் விபரீதம் ஆயிடும். ஞானம் இல்லாத வெறும் அனுபவம் மாத்திரம் இருந்தா அது கொஞ்சம் மாறி போக சான்ஸ் உண்டு. அனுபவம் இல்லாம ஞானம் மாத்திரம் இருந்துன்னு வச்சுக்கோங்க, அது ரசிக்காது. ஒரு தகவல் மாத்திரம் கிடைக்குமே தவிர நல்ல அனுபவம் கிடைக்காது. இந்த ரெண்டும் வேணும். அது அழகா சொல்றார், ஞான கடல் அப்படிங்கிற மாதிரி ஆழ்ந்த ஞானம், மயர்வர மதிநலம் சொல்றாரு ஆழ்வார். மயர்வெல்லாம் இல்லாத ஒரு அஜ்ஞான சம்சயங்கள் ஒண்ணுமே இல்லாதபடியான ஒரு மதிநலம், அந்த மாதிரி எம்பெருமானே பரதத்துவம் அப்படிங்கிறதும், எம்பெருமானே உபாயம் அப்படிங்கிறதுலயும், இல்லை எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை பற்றியும், அதெல்லாம் எந்த விதமான ஒரு மயர்வும் இல்லாதபடியாக ஆழ்ந்த தீழ்ந்த ஞானம் சர்வ உபனிஷத் சார்மா சாதிக்கிறார். எத்தனை உபனிஷத் வாக்கியங்களுடைய அர்த்தங்கள் எல்லாம் உள்ள வந்திருக்கு நம்ம பார்த்துதான் இருக்கும். ஒவ்வொரு தர்மம் வேதம் சொல்றது, வேதம் சொல்றதெல்லாம் ஆழ்வார் சொல்லக்கூடிய பங்கு அழகா இருக்கு. அப்போ போதார்ணவ போதக்கடல், ஞானக்கடல் அப்படின்னு ஆழ்வார் சொல்லணும். இப்ப ஞான கடல் அப்படின்னு இருந்தேன்னா அது மேல அலைகள்ல அடிச்சுட்டு இருக்கும். அந்த கடல் மேல அடிக்கிற அலைகள் தான் இப்போ என்னன்னு கேட்டானா, பகவத் அனுபவம் அப்படிங்கிற அலைகள். இந்த ஞான கடல்ல அந்த அலைகள் வந்தாதான் நல்லா இருக்கும். சுத்த போதார்ணவ உத்யத் நானா கல்லோல நாதானுபவ, பல விதமான கல்லோலம்னா அலை, அது எதுனா நாதானுபவம், எம்பெருமானுடைய அனுபவங்கிற அலைகள். ரச பரிவாகதாக, அந்த அலை என்ன பண்ணுன்னு பார்த்தோம்னா, நம்ம சமுத்திரத்துல பார்த்திருக்கலாம், சமுத்திரத்துல மேல அடிக்கிற அலை சமுத்திரத்தோட நிக்காது, மேல கரைக்கு வந்து கரைக்கு மேல இருக்கக்கூடிய நம்மளுடைய காலையும் நினைச்சிட்டு போகும். நாம மேல உட்காந்துருந்தோம்னா நம்மள அப்படியே நினைச்சிட்டு போகும் இல்லையா. ரச பரிவா அந்த மாதிரி ஆழ்வாருடைய அந்த அனுபவ அலை அப்படிங்கிறது மேல அப்படியே அடிச்சு திருவாய்மொழியா வருது, அது வந்து நம்மளை அடிச்சுட்டு போறது, நமக்கு ஜில்லுன்னு இருக்கு. சமுத்திரத்துல போய் அந்த அந்த ஜலம், அந்த ஜலம் நம்ம மேல பட்டானா நமக்கு ஜில்லுன்னு இருக்கு, நமக்கு ஒரு சிலி சிலுப்பு வருது, நமக்கு ஒரு ஆனந்தம் வருது, நமக்கும் அந்த அனுபவம் வருதோ இல்லையோ. அப்போ அதே மாதிரியாக ஆழ்வார் ஞானக்கடல், இந்த ஞானக்கடல் மேல இருக்கக்கூடிய பகவத் அனுபவங்கிற அலைகள் வீச, அந்த அலைகள் கடலுக்குள்ள இல்லாமல் பரிவாகத்தாக அது பிரவாகமா மேல வர,
மேல சமுத்திரத்துக்கு மேல கரையில இருக்கிறவாள் அப்படி சுனாமி மாதிரி அடிச்சுன்னு வர, அதுதான் திருவாய் மொழியா வர, இவர்களும் அந்த அலையிலே மூழ்க இவர்களுக்கும் அந்த அனுபவம் அப்படிங்கிறது கிடைக்கிறது அப்படின்னு. இல்லாட்டா நாம எங்கேயும் சமுத்திரத்துக்கு உள்ளுக்குள்ள போய் அந்த அனுபவத்தை அவன் பெற்றுக்க முடியாது. அழ்வாரே இப்படி திருவாய் மொழியா கொடுக்கறபடினால அந்த அனுபவம் நமக்கு கிடைக்கிறது. பரிவாகதா ஸ்ராவிய வேதாத்து, அப்படி எல்லாருமே கேட்கும்படியான ஒரு வேதம். சமுத்திரத்தை பாக்குறோம், நான் சொல்ல சமுத்திர கதையெல்லாம் பார்க்கச்ச, இது கேட்கச்ச, பாக்குற சமுத்திரம் மாதிரி கேட்கிற சமுத்திரம் ஒண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்க. பாக்குற சமுத்திரம் அதுல பாக்குற அலை, அந்த அலை வந்து நம்மள நினைக்கிறது. அந்த மாதிரி கேட்கிற சமுத்திரம் அப்படின்னா கேட்கிற சமுத்திரம் இது கேட்டா ஆழ்வார் தான் ஞானக்கடல், அதனுடைய அலை அப்படிங்கிறதா திருவாய் மொழி. அது வந்து நம்மளை நினைச்சிட்டு போறதுன்னா திருவாய் மொழி காலக்ஷேபம், திருவாய் மொழி அர்த்தம், தெய்வநோபுட தாற்பரிய ரத்னாவளி கேட்கும் போது நம்ம மனசை குளிர் வைத்து விட்டு, சம்சாரத்தை சாபத்துல இருக்கிற நம்ம மனசை சாயங்காலமா பீச்சுக்கு போய் குளிர்ற மாதிரி குளிர் வைக்கிறது. ஸ்லோகா ஸ்லோகத்வமப்யாகதைதி வதத சுத்த போதார்ணவோத்யன் நானா கல்லோல நாதானுபவரச பரிவாகத ஸ்ராவ்ய வேத. பெரிய பதம் இது, நானா கல்லோல சுத்த போதார்ணவோத்யன் நானா கல்லோல நாதானுபவ ரச பரிவாகத. அனுபவ ரசம், ரெண்டு மூணு அர்த்தத்துல சொல்றாரு எல்லாமே. ரசம்னா ஜலம்னு ஒரு அர்த்தம், அனுபவ ரசம், அனுபவ ஜலம் மேல வந்து பரிவாகமாக வந்து நம்மளை எல்லாம் நடக்கிறது. அப்போ வேதாந்தாச்சாரியக ஸ்ரீ பகுமத பகுவித் வெங்கடேஷோ திருதேயம். அப்போ வேதாந்தாச்சாரியர் சுவாமி தேசிகன், வேதாந்தாச்சாரியக ஸ்ரீ அப்படிங்கிறார். வேதாந்தாச்சாரியகம் அப்படின்னு ஒரு ஸ்ரீ இவருக்கு கிடைச்சிருக்கு. ரங்கநாதனே அளித்த திருநாமம் இருக்கோ, அது ஒரு சம்பத்து, அது ஒரு பெருமை, அது ஒரு பாக்யம், அது ஒரு அனுகிரகம், அது சுவாமி தேசிகனுக்கு கிடைச்சிருக்கு. அதனால அது ஒரு பெருமையா சொல்லிக்கிறார். வேதாந்தாச்சாரியக ஸ்ரீ பகுமத, வேதாந்தாச்சாரியக ஸ்ரீ, இதுவே ஒரு ஐஸ்வர்யம். கோடி ரூபாய் கிடைச்சா கூட வேதாந்தாச்சாரியன்னு பட்டம் கிடைக்குமா? ரங்கநாதனே கொடுக்கக்கூடிய ஒரு பிருதம் கிடைக்குமா? இதனாலே பகுமானம் செய்யப்பட்டவர், ரங்கநாதனாலே பகுமானம் செய்யப்பட்டவர் சுவாமி தேசிகன். பகுவித்து அப்படி செஞ்சான்னா அதுக்கு ஏத்த மாதிரியாக பல விஷயங்களை தெரிந்து கொண்டவர். வெங்கடேஷோ திருதேயம், அவர் என்ன பண்ணார், இப்படி நம்மாழ்வாருடைய ஞானக்கடல், ஞானக்கடல்ல அலைகள் அந்த அனுபவம்லாம் வருதோ இல்லையோ, அப்போ கரையில இருந்து பாக்குறார். அப்பா கரையில இருக்கச்ச அந்த அனுபவமே ஆனந்தமா இருக்கே, கடலுக்குள்ள எப்படி இருக்கும் அப்படின்னா, கடலுக்குள்ள போனீங்கன்னா ஒரு நாள் இருந்துக்க முடியாது. இல்ல கடலுக்குள்ள என்ன இருக்குன்னா நிறைய ரத்னங்கள்லாம் இருக்கு. அப்படியா, நான் எடுத்து தரேன்னு ஒருத்தர் கடலுக்குள்ள மூழ்கி ரத்னத்தை கொண்டு வந்து இந்தா வச்சுக்கணும் உங்க கையில கொடுத்தா எப்படியோ, அந்த மாதிரி இந்த ஆழ்வாருடைய அனுபவங்கள் நிறைந்த அந்த ஞான கடலுக்குள்ள மூழ்கி அதிலேருந்து ரத்னங்களை எல்லாம் எடுத்து அந்த ரத்னங்களை எல்லாம் கோர்த்து ரத்ன ஆவலியாக பண்ணி கொடுத்துருக்கார். அதை நமக்கு கொடுத்துருக்காருன்னு சொல்றதை காட்டிலும் ரங்கநாதனுக்கு சமர்ப்பிச்சிருக்கார். திருவாய் மொழியை ரங்கநாதனுக்கு சமர்ப்பிச்ச மாதிரி இதையே ரங்கநாதனுக்கு சமர்ப்பிச்சார். ஏன் இவர் சமர்ப்பிச்சார், இவரால் எப்படி சமர்ப்பிக்க முடிஞ்சதுன்னா, இவரை வேதாந்தாச்சாரியன் பட்டம் கொடுத்தவர் ரங்கநாதன் தானே, அவர் தான் சமர்ப்பிக்கும்படி பண்ணியிருக்கான். நீ உபய வேதாந்தாச்சாரியன், வேதாந்தாச்சாரியன்னா உபய வேதாந்தாச்சாரியன் தானே அர்த்தம், உபய வேதாந்தாச்சாரியன்னா உபய வேதாந்தத்துக்கும் நீ அர்த்தம் சொல்லு, நீ சொல்றதுதான் அர்த்தம் நமக்கெல்லாம் சொல்ற. அதாவது அடி அடிக்கடி சொல்ற வழக்கம், இதனுடைய தாற்பயம் என்னன்னு கேட்டான்னா, வேதாந்தாச்சாரியன் தன்னுடைய திருநாமத்தை ரங்கநாதன் கொடுத்துட்டான் தேசிகனுக்கு. ரங்கநாதனுக்கு திருநாமம் வேதாந்தாச்சாரியன், ஏன்னா வேதாந்தத்துக்கு முதல் ஆச்சாரியன் பெருமாள் தான். முதல் முதல்ல வேதாந்தம்னா உபனிஷத்து, அந்த உபனிஷத்தை முதல் முதல்ல பிரம்மாவுக்கு சொல்லி கொடுத்தது பெருமாள் தான். முதல் முதல்ல உபனிஷத்தை வெளியிட்டது பெருமாள் தான். அதனால வேதாந்தாச்சாரியன் அப்படின்னு பெருமாளுக்கு திருநாமம். ஏன்னா அந்த பெருமாளுக்கு வேற ஒரு ஆச்சாரியன் கிடையாதே. இப்ப நம்மளா ஆச்சாரியால் ஆச்சாரியால் அப்படின்னு நிறைய பேர் இருக்கா. இப்போ அந்த ஆச்சாரியால்னா அவ சிஷ்யாளா இருந்து ஆச்சாரியால் ஆனா, அவ ஒரு காலத்துல சிஷ்யாள் அப்புறம் ஆச்சாரியாள், சிஷ்யாலே இல்லாமல் ஆச்சாரியனாவே இருந்தது யாருன்னா பெருமாள் தான். அதனால அவனுக்கு தான் வேதாந்த ஆச்சாரியன்னு திருநாமம். இவன் ஒருவனே தனக்கு ஒரு ஆச்சாரியன் இல்லாத பரமாச்சாரியன் அப்படின்னு தேசியன் சாதிக்கிறார். அந்த பிருதத்தை கொடுத்துட்டார். இப்போ தேசியன் கையில கொடுத்துட்டார் தன்னுடைய பிருதத்தை. ஸ்வகமிதி ஹரி தத்தம் யா முன்ன ஸ்தோத்ர விருத்தியா விவரணத நிகமாந்தாச்சாரியகம் வெங்கடேசாங்கிறாரு தேசியன் தான் இந்த விஷயத்த சொல்ற. நான் என் பெயர் உனக்கு கொடுத்துறேன், நீ வச்சுக்கோ
அப்படின்னார். உம பேர் எனக்கு எதுக்கு, நான் எதுக்கு உம பேர் வச்சுக்கணும் அப்படின்னா, உமக்கு சொல்லல நாட்டாருக்கு சொல்றேன். வேதாந்த ஆச்சாரியன் சொல்றவங்க இல்லையோ, ரெண்டு ஆச்சாரியார், முதல் வேதாந்த ஆச்சாரியர் பெருமாள், ரெண்டாவது வேதாந்த ஆச்சாரியன் தேசிகன். முதல் வேதாந்த ஆச்சாரியன் உபநிஷத்தை சொன்னார், ரெண்டாவது வேதாந்த ஆச்சாரியன் அந்த வேதாந்தத்துக்கு உபநிஷத்துக்கு அர்த்தத்தை சொல்றார். முதல் வேதாந்த ஆச்சாரியன் திருவாய்மொழியை வரவழைச்சார், ரெண்டாவது வேதாந்த ஆச்சாரியன் அந்த திருவாய்மொழியுடைய சாரத்தை வரவழைக்கிறார். அதனால இவர் சொல்றதுதான் அர்த்தம், நான் சொல்றதுதான் வேதாந்தம் நீங்க நம்புறீங்களா, வேதாந்த ஆச்சாரியர் பெருமாள் சொல்றதுதான் வேதாந்தமா? ஆமாம்னா, அதே பெருமாள் தான் தேசிகன் மூலமாக வேதாந்தாச்சாரியன் மூலமாக அவர் சொல்றதுதான் அர்த்தம், அந்த அர்த்தத்தை நம்புங்கோ. அப்படி இல்லாட்டான்னா பெருமாள் சொல்றதை நம்பலன்னு அர்த்தம் அப்படின்னு அந்த தாற்பயத்தில் கொடுத்துருக்கார். அதுதான் வேதாந்தாச்சாரிய கஸ்ரி பகுமத, பகுவித்து பல அர்த்தங்களை எல்லாம் தெரிஞ்சவர். சமுத்திரமும் தெரியும், ஆழ்வாருடைய ஞான கடலும் தெரியும், ஆழ்வாருடைய அனுபவ அலைகளும் தெரியும், அது உள்ளுக்குள்ள என்ன ரத்னம் இருக்குங்கிறதும் தெரியும். எல்லாமே தெரிஞ்சவர் தான் இதை பண்ண முடியும். ஞானமும் தெரியணும், அனுபவமும் தெரியணும், ஆழ்வாருடைய ஞானமும் தெரியும், ஆழ்வாருடைய அனுபவமும் தெரியும். ஏன்னா ஒரு அனுபவம்னு சொன்னா வச்சுக்கோங்களேன், அவளுடைய அனுபவம் நமக்கு வரணும்னா நாமளும் அது தெரிஞ்சவாளா இருக்கணும். இதுக்கு சம்ஸ்கிருதத்துல சஹிருதயான்னு பேர். சஹிருதயா அப்படின்னா யாருன்னு கேட்டா, ஒரு கவி ஒரு விஷயத்த சொல்றேன்னு வச்சுக்கோங்க, கவிதை, அந்த கவிதையை ரசிக்கிறவனுக்கு ஒரு ஹிருதயம் வேணும். கவிக்கு என்ன ஹிருதயமோ அதே ஹிருதயம் அவன் கையில இருக்கணும், இருந்தாதான் அதை ரசிக்க முடியும். ஒரு கவிதை எழுதுறான்னு வச்சுக்கோங்களேன், அந்த கவிதை எழுதினவர் ஒரு ஹிருதயத்துல எழுதியிருப்பார், அவர் ஒரு அனுபவத்துலாம் எழுதியிருப்பார், அந்த அனுபவம் இவருக்கு இருந்தாதான் அவன் அதை ரசிக்க முடியும், இல்லாட்டா ரசிக்க முடியாது. அதனால கவிக்கு சமானமான ஹிருதயம் உடையவன் தான் ரசிகன். அதனால ரசிகனுக்கு சஹிருதயான்னு பெயர். சுருக்கத்துல அலங்கார சாஸ்திரத்துல அடிக்கடி வரும். அந்த மாதிரியாக நம்மாழ்வார், நம்மாழ்வாருடைய ஞானக்கடல், நம்மாழ்வாருடைய அனுபவ அலைகள், இதெல்லாம் சுவாமி தேசிகனுக்கு நன்னா தெரியும். எல்லாம் தெரிஞ்சவர் அப்படின்னு அர்த்தம். தெரிஞ்சவனா எப்படி கேட்டா, பெருமாள் அனுபவம் தான் எல்லாமே. வேதாந்தாச்சாரியகஸ்ரீ பகுமத பகுவித் வெங்கடேசோத்ரிதேயம், அப்படி தெரிஞ்சவர் தான் அது சாரத்தை எழுத முடியும், வேற யாரும் எழுத முடியாது. அதனால இவர் தான் எழுதினார். இவரை எழுதுறதுக்காக தான் அந்த வேதாந்தாச்சாரியன் விருதம் கொடுத்ததே ரங்கநாதன். ரம்யா தாத்பரிய ரத்னாவளிகி, அப்போ அந்த தாத்பரிய ரத்னங்களை எல்லாம் எடுத்து சமுத்திரத்திலே அந்த ரத்னங்கள் எடுக்கிற மாதிரி ஒரு ஒரு பாசுரத்திலிருந்து ரத்னங்களை எல்லாம் எடுத்து 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 கோர்த்து ஒரு ஆவலியாக ஒரு வரிசைன்னு அர்த்தம், ஒரு மாலையாக கோர்த்து வச்சிருக்கார். அது ரம்யா ரொம்ப அழகா, ரத்னாவளி அழகா இருக்கும் கேட்பானே. அனககுணா தோஷமே கிடையாது, சில ரத்னங்கள்லாம் தோஷம் இருக்கும் தெரியுமா, ரத்னங்கள்ல தோஷமுள்ள ரத்னங்கள் சிலது உண்டு, அந்த ரத்னத்தை எல்லாம் போட்டுக்க கூடாது, போட்டுனா நமக்கு தோஷம். இந்த ரத்ன சாஸ்திரம்னு ஒண்ணு இருக்கு, அது தெரிஞ்சவா சொல்லுவா, இந்த ரத்னத்தை போட்டுக்கலாம், இதை போட்டுக்க கூடாது அப்படின்னு. இந்த ரத்னாவளியில ஒரு குணம், ஒரு தோஷம் கூட கிடையாதான், பின்ன நல்ல குணங்கள் மட்டும்தான் உண்டான். ஆனா ககுணா தோஷம் இல்லாமல் நல்ல குணங்களோடு கூடியது அப்படின்னு அர்த்தம். ரஞ்சனி ரங்கபர்த்துஹு, இது ரங்கநாதனுக்கு ரஞ்சனி திருவுள்ளம் உகக்கும்படியாக இது இருக்கும், திருமாலுக்கு தித்திக்குமே அப்படின்னு சொல்ற மாதிரியாக இது அவனுக்கு திருவுள்ளம் உகக்கும். ஏன்னா ஒரு நல்ல ரத்னாவளின்னா எம்பெருமானுக்கு தானே சமர்ப்பிக்கணும். இப்ப அடியான அடி எப்பவுமே சொல்றதுண்டு, தேசிகனுக்கு ஒரு எண்ணம் இருந்தது, நம்பெருமாளுக்கு ஸ்ரீரங்கத்துல நம்பெருமாளுக்கு ஒரு ரத்னாங்கியும் ஒரு முத்தங்கியும் சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி. நம்பெருமாளுக்கு ரத்னம் முத்து எல்லாம் சமர்ப்பிக்கணும், அவனுக்கு ரொம்ப அழகா இருக்கும். இப்போ ரத்னம் முத்தெல்லாம் சமர்ப்பிக்கணும்னு ஆசை, ஆனா இவர் எப்படி சமர்ப்பிப்பார், இவரே உஞ்சவருத்தி ஆச்சே, இவர்கிட்ட ரத்னமாவது முத்தாவது பைசாவாவது ஒண்ணும் கிடையாது அப்படின்னா, அதுக்காக தான் ரெண்டு கிரந்தம் சாதிச்சார், ஒன்னு தாத்பரிய ரத்னாவளி, இன்னொன்னு தத்துவ முக்தா கலாபம். முக்தா கலாபம்னா முத்துனாலே பண்ண முத்து மாலை, அஞ்சு சரத்தோட கூட ஐந்து வட சங்கிலி மாதிரி தத்துவ முக்தா கலாபத்தை பண்ணிருக்க. தாத்பரிய ரத்னாவளி அப்படிங்கிறது மொத்தத்தையும் கோர்த்து ஒரு நல்ல பெரிய சரமாக ஒரு மாலையாக, ரத்னங்களாலே இருக்கக்கூடிய ஒரு மாலையாக இதை சமர்ப்பிச்சாங்க. ரத்னாங்கின்னு வேணா வச்சுக்கோங்க, ஆயிரம் ரத்னங்கள் சேர்த்து ரத்னாங்கி பண்ணா எப்படி இருக்கும் பெருமாளுக்கு, அந்த மாதிரி ஆயிரம் ரத்னங்கள் சேர்த்த ரத்னாவளியாக கூறுத்து சுவாமி தேசிகன் சாமிச்சு. இன்னைக்கு ரங்கநாதன் ரத்னாவளி வைகுண்ட ஏகாசியில, வைகுண்ட ஏகாசி நாளில் உற்சவர் ரத்னாங்கி சாத்திக்கிறார், மூலவர் முத்தங்கி சாத்திக்கிறார், அவருடைய உற்சவம். இதெல்லாம்
அர்த்தத்தினாலே பொருள்னாலே வந்தது. ஆனால் ஆழ்வார் ஸ்ரீ சுக்தி ஆழ்வார் சொல்றாரு, சுவாமி நம்மாழ்வார் சொல்றார், வாசகம் செய் மாலையே வான்பட்ட ஆடையுமாக்குதேங்கிறார். எம்பெருமானே உனக்கு நான் மாலையை சமர்ப்பிக்கிறேன், என்ன கேட்டா என்னுடைய திருவாய்மொழி தான் உனக்கு மாலைங்கிற. தேசமான அணிகலனும் என் கைகூப்பு செய்கையே, உனக்கு நான் ஆபரணம் சமர்ப்பிக்கிறேன். என்ன ஆபரணம்னா, நான் கை கூப்பறேனே அதுதான் ஆபரணம்ங்கிற. வாசகம் செய் மாலையே வான்பட்டாடு யுமக்தே, தேசமான அணிகலனும் என் கைகூப்பு செய்கையே, ஈசன் ஞாலமண்டுமெந்த எந்த ஏகமூர்த்திக்கே. வேற என்ன மாலை சமர்ப்பிக்க முடியும்? உலகத்தை எல்லாம் உண்டு உமிழ்ந்தவன் இருக்கானே, அவனுக்கு போய் நம்ம என்ன மாலையை சமர்ப்பிக்க போடுதோ? உலகத்தெல்லாம் உண்டு உமிழ்ந்தவனுக்கு என்ன பிரசாதம் சமர்ப்பிக்க போறோம்? உலகத்தெல்லாம் உண்டு உமிழ்ந்தவனுக்கு என்ன மாலை, என்ன சமை, என்ன வஸ்திரம் இப்படி சமைக்க போறோம்? எல்லா இடத்துலையும் பரவி இருக்கணும்னு என்ன வஸ்திரம் கொடுக்க போறோம் நம்ம? அப்ப இதுதான் உண்மையிலே கை கூப்பிடறேன் இல்லையா, அதுதான் ஆபரணம் உமக்கு. பூசும் சாந்து என் நெஞ்சமே, உனக்கு சாந்து பூசுறேன், சந்தனம் பூசுறேன். எதுனா என் மனசுதான் சந்தனம் உனக்கு. புனையும் கண்ணி எனதுடைய வாசகம் செய் மாலையே, உனக்கு மாலை சமர்ப்பிக்கிறேன். என்னுடைய வாசகம் தான் திருவாய்மொழி தான் மாலை அப்படின்னு நம்மாழ்வார் சொல்றேன். அதுல கூட பிள்ளான்னு என்ன சாதிக்கிறாருன்னா, எம்பெருமானுடைய அந்த குணம் தெரியறதான். ஆழ்வாருடைய மனசையே தனக்கு சந்திரமாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவன், ஆழ்வாருடைய வாக்கையே தனக்கு மாலையாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவன், அப்படிப்பட்ட கல்யாண குணங்கள் உடையவன், பக்தர்கள் ஆதரவோடு கூட எதை சமர்ப்பித்தாலும் அதை விசேஷமாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் அப்படின்னு எம்பெருமானுடைய குணத்தை சொல்ற தாற்பரிய ரத்னாவளியே அந்த குணத்தை தான் சொல்ற அந்த இடத்துல. ஆக அப்படியாக இது இதுதான் எம்பெருமானுக்கு பிடிச்ச ரத்னாவளி. அந்த ஒரு நாம இப்ப சேவிக்கிற முத்தங்கி ரத்னாவளியெல்லாம் இருக்கட்டும், இது ரஞ்சனி ரங்க பர்த்து ரங்கநாதனுக்கு மிகவும் திருவுள்ளம் உகக்கும்படியா இருக்கக்கூடிய ஒரு ரத்னாங்கி அப்படிங்கிறது இதுதான் இருக்கும். ஸ்லோக ஸ்லோகத்துவம் அபியாகதை தினயத சுத்த போதார்ணவோத்யன்னானா கல்லோல நாதானுபவரச பரிவாகத ஸ்ராவிய வேதாத் வேதாந்தாச்சாரியகஸ்ரீ பகுமத பகுவித் வெங்கடேசோத்ருதேயம் ரம்யா வெங்கடேசோத்ருதா இயம் ரம்யா தாத்பரிய ரத்னாவலிஹி அனககுணா ரஞ்சனீ ரங்கபர்த்துஹு. ரொம்ப பெரிய கோஷ்டியிலெல்லாம் திருவாய்மொழி சேவா காலம் சாத்தோரை பண்ணா இந்த ஸ்லோகமும் சொல்லிட்டு தான் முடிப்பான். அவா அவர சூழ் அதெல்லாம் சொல்லிட்டு அந்த கடைசி ரெண்டு சாத்துமுறை சூழ்ந்தகண்ணு அபாவரட்சி சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த திருவாராயிரப்படியில சூழ்ந்தகண்ணு இப்படி எம்பெருமானுக்கும் வருத்தருளும் ஒன்னாவது துருவடி அப்படின்னு திருவாராயிரப்படியில பிள்ளான் சாட்சியும் சொல்லிட்டு அப்புறம் சுவாமி தேசிகனுடைய இதுவும் சேர்த்துதான் நம்ம பாராயணம் பண்ணணும். திருவாரூர் பாராயணம்னா தாற்பரிய ரத்னாவளி சேர்த்து தான் பண்ணணும், அதுதான் நியாயமா இருக்கும். மொத்தம் பண்ணாட்டா கூட ஆத்தியந்தமாவது சொல்லலாம்னு ஆரம்பத்திலையும் சொல்லுவான், முடிவுலையும் சொல்லுவான். இந்த ஸ்லோகத்தையும் சொல்லிட்டு ரம்யா தாத்பரிய ரத்னாவலிஹி அப்படின்னு ரங்கநாதனுக்கே ரஞ்சனி ரங்கபத்து அப்படின்னு ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதனுக்கே இதை சமர்ப்பிக்கிற. அதுக்கப்புறம்தான் உயர்வர உயர்நலம் உடையவன் யவனவன் மயர்வர மதி நலம் அருளி நஞ்சவனவன் அயர்வரும் அமரர்கள் அதிபதியவனவன் துயரது சுடரடி தொழுதழு என் மனநே அப்படின்னு அந்த அந்தாதியான அப்படின்னாலே அந்த பாசுரத்தையும் சொல்லும் போது ஆச்சரியமா இருக்கும். இந்த கடைசி ரெண்டு பாட்டு, அதுக்கப்புறம் அந்த திருவாராயிரப்படி, அதுக்கப்புறம் தாத்பரிய ரத்னாவளி ஸ்லோகம், அதுக்கப்புறம் உயர்வர் உயர்நலம் அப்படின்னு சொல்லும்போது அந்த கிரமமே அழகா இருக்கும். சுவாமி தேசிகன் வந்து இந்த தாத்பரிய ரத்னாவளி மாதிரி கமிடோபனிஷத் தாத்பரிய சாரகா அப்படின்னு ஒரு கிரந்தம் ஒன்று சாதிச்சிருக்கேன். இந்த ரத்னாவளியாவது பெரு கொஞ்சம் பெருசா இருக்கு, அது சாரம் ரொம்ப சுருக்கம், 26 ஸ்லோகம் தான் மொத்தமே அதுல. தாத்பரிய ரத்னாவளியில 130 ஸ்லோகம், ஏன்னா ஒவ்வொரு திருவாமையிலேருந்து ஒரு ஸ்லோகம் எடுக்கிற, சிலதுல 2-3 வருது, ஒவ்வொரு 10 முடிச்சியும் ஒரு ஸ்லோகம் சாதிக்கிற, இப்படி எல்லாம் இருக்கு. ஆனா இன்னும் சுருக்கமா வேணும் அப்படிங்கிற வாழ்க்க திரமிடோபனிஷத் சாரகான்னு ஒன்று சாதிக்கிற, அது வந்து 26 ஸ்லோகம் தான் மொத்தமே. அதுலயும் ஆச்சரியமாக முதல் பத்துல என்ன, ரெண்டாவது பத்துல என்ன, ஒண்ணுக்கு ரெண்டுக்கும் சங்கதி என்ன, இப்படி ஒரு ஒரு விஷயமா சொல்லி எம்பெருமானே உபாயமும் உபயமாக நிற்கிறான் அப்படின்னு அந்த சாரத்தை ஆச்சரியமா சொல்ற. மனுவியாச பிராச்சேத பரிஷதர்கா அதுல சொல்றார் கடைசியில, இந்த திருவாமையை சாதாரணமா நினைச்சிட வேண்டாம், மனு வியாசர் சுகாச்சாரியர் எல்லாம் பெரியவரா நினைக்கிற அமிழ்யோ அந்த லிஸ்ட் திருவாமையை சேரணும். வியாசர் பண்ண மகாபாரதம்
வால்மீகி பண்ண ஸ்ரீமத் ராமாயணம், அதை காட்டிலும் நீ வசத்தின்னு சொல்லணும். அப்படிப்பட்ட திருவாய்மொழியுடைய சாரத்தை சொல்றதுக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்குன்னா, பரிபிராந்த பங்கோரு பரியதி கங்கா நிபததி, அந்த முடவன் தலையில கங்கை வந்து விழுந்தா மாதிரி அப்படின்னு ஒரு உதாரணம். அதுதான் தேசியன் சொல்ற. அதாவது கங்கா நதிக்கு போய் ஸ்நானம் பண்ணணும் அப்படின்னா அந்த காலத்துல நடந்துதான் போனோம், வேற வழி கிடையாது. ஒருத்தன் இந்த ஊர்ல, நம்ம ஊர்ல ஒரு முடவன் ஒருத்தன் தான், ஆனா கால் இல்லாம, அவனுக்கு ரொம்ப நாள் ஆசை கங்கா நதியில போய் ஸ்நானம் பண்ணணும். எப்படி ஸ்நானம் பண்ண முடியும்? கங்கா நதிக்கு உனக்கு சம்மந்தமே கிடையாது, எல்லாரும் நடந்து போயிட்டு இருக்க, உன்னால் நடக்க முடியாது, கிட்டையே போக முடியாதுன்னா அந்த கங்கா நதியே ஒரு ரூபம் எடுத்து நேரம் வந்து இவன் தலையில விழுந்து நானே வந்துட்டேன் நீ வர வேண்டாம்னு சொன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி திருவாய்மொழியே என் தலையில வந்து விழுந்திருக்கு, ஏன்னா இதை சொல்ல சொல்லியிருக்கு. எனக்கு இந்த பாக்கியம் வந்திருக்குன்னா இந்த பாக்கியம் வரும்படி நீர் என்ன பண்ணீர்? நான் ஒண்ணும் பண்ணல. அப்போ பொங்கோ ஒருபடி கங்கா வந்த மாதிரி, முடவன் தலையில கங்கை வந்த மாதிரி என் தலையில அதுவே ஆழ்வாருடைய அனுகிரகம், எனக்கு இது வாய்ச்சிருக்கு. அதுக்கு ஏற்ற மாதிரி நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒண்ணும் பண்ணல, நான் சக்தி இல்லாதவன் தான், ஆனா ஆழ்வாருடைய கருணை, பெருமாளுடைய கருணை அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அதனால்தான் இதை பண்ணேன் அப்படின்னா அங்க இந்த சாரத்துல கடைசியில சாதிக்கிற. அந்த மாதிரி ரீதியில இதெல்லாம் உத்தமமான ஒரு விஷயம், இது நமக்கும் வாய்த்திருக்கிறது அப்படின்னு கேட்டான்னா, இது பகவானுடைய அனுகிரகம் தவிர வேற இல்லை. முடவன் தலையில கங்கை விழுந்த மாதிரி நமக்கும் இந்த அனுபவமாத்தை பெருமாளும் ஆழ்வாரும் சுவாமி தேசிகனும் ஆச்சாரியனும் நமக்கு சாதிச்சிருக்க, அதனால இந்த அனுபவம் ஆச்சரியமாக கிடைச்சது. இத்தனை நாள்னு சொல்லக்கூடாது, இத்தனை வருஷமாக திருவாய்மொழியை ஒரு பாசனம் விடாமல் நம்ம திருவாதிரப்படி, அதுக்கப்புறம் தாத்பரிய ரத்னாவளி எல்லாத்தோடையும் அனுபவிக்கு முடிஞ்சிருக்கு நமக்கு. அது எம்பெருமானுடைய கருணை, அந்த கருணை தொடர்ந்து இருக்கணும் அப்படிங்கிறதாக நாம பிரார்த்திச்சுப்போம். இதுக்கு ஏற்பாடு செய்த ஆச்சாரிய பாதுகா இதற்குள்ளோ சம்ஸ்தா, உண்மையிலேயே உத்தமமான ஒரு காரியம் ஒண்ணு நடந்திருக்கு. அடி எனக்கு ரொம்ப பொருத்தம், ஏன்னா இதெல்லாம் முடிக்க முடியுமான்னு தெரிச்செல்லாம் ஆரம்பிக்கல, ஏதோ ஒன்று ஆரம்பிக்கிறது, ஏதோ ஒன்று நடந்துட்டு இருக்கு, எத்தனையோ தடங்கங்கள் இருக்கு. சில சமயம் உடம்பு சரியில்லை, சில சமயம் வேற காரியம் வருது, சில சமயம் வேற ஊருக்கு போறோம், இந்த மாதிரி சில சமயம் தீட்டு வருது, எத்தனையோ தடங்கள். எல்லாத்துக்கும் மேல ஆரம்பிச்சானா பெருமாள் தான், முடிச்சாலும் பெருமாள் தான், நடந்தாலும் பெருமாளுடைய வைபவம் தான், பெருமாளே அதை நடத்தி கொடுத்துருக்க. பங்கோருபரி அப்படிங்கறத அடியனுக்காக தான் சொன்னேன் அடியன். இப்ப எல்லா பாகவதாலும் சேர்ந்து நன்றாக அனுபவிக்க முடிஞ்சது அப்படிங்கிறது சந்தோஷம். மே தொடர்ந்து மேற்கொண்டு அடுத்த இன்னும் சில சீசுக்தியெல்லாம் அனுபவிக்க முடியாது, பாக்கியம் கிடைக்க வேணும் நமக்கு எல்லாருக்கும். வேறொன்றும் நானது ஏன் வேதம் தமிழ் செய்தமாறன் சடகோபன் மண்குருகூர் ஏறங்கள் வாழ்வாம் என்றேத்தும் மதுர்கவி யார் எம்மை ஆழ்வார் அவரே ஏறன் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என்னப்பனில் நிற்கன் குருகோர் நம்பி என்னக்கால் அன்னிக்கு அமுது ஒரு வெண்ணாவுக்கு கண்ணினும் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என்னப்பனில் நன்னித்தன் குருகூர் நம்பி என்னக்கால் அன்னிக்கு அமுதூரம் என்னாவுக்கே நாவினால் நவிற்று இன்பமெய்தினேன் மேவினேன் அவன் பொன்னடிமைமையே தேவுமற்றறியேன் குருகூர் நம்பி பாவி நின் இசை பாடி பிரிவன். இவ்வளவு அழகா சொல்ற பாருங்க, தேவுமற்றறியேன், எனக்கு தெய்வங்கள்லாம் எதுவும் தெரியாது, நம்மாழ்வாருடைய திருவாய்மொழியை பாடிந்து இப்படி தெரிஞ்சுட்டு இருப்பேன் அப்படிங்கிற. திரிதந்தாகிலும் தேவபிரானுடைய கரிய கோல திருவுரு காண்பண்ணான் பெரியவன் குருகூர் நகன் நம்பிக்கு ஆள் உரியனாய் அடியேன் பெற்ற நன்மையே நன்மையால் மிக்க நான்மறையாளர்கள் புண்மையாக கருது வராதலின் அன்னையாய் அத்தனாய் என்னை ஆண்டிடும் தன்மையான் சடகோபணன் நம்பிய. ரொம்ப பெரியவாழ்த்தலாம் என்னை பத்தி கேட்டு பாருங்கோ, என்னை மதிக்க கூட மாட்டான், ஃபுல்லா நினைப்பா இதுக்கு என்ன தெரியும், இவன சாஸ்திரம் படிச்சானா இல்ல ஆச்சாரமா அனுஷ்டானமா இதுக்கு என்ன தெரியும் அப்படின்னு ஒதுக்கிடுவான் எல்லாரும். ஆனால் நம்மாழ்வார் திருவாய்மொழி மூலம் என்னை சேர்த்துருக்க நம்பினேன் பிறர் நண்பருள் தன்னையும் நம்பினேன் மடவாரையும் உண்ணலாம் செம்பன் மாட திருக்குருகூர் நம்பி காண்பனாய் அடியேன் சதிர்த்தே நின்றே இன்று தொட்டும் எழுமையும் எம்பிரான் நின்று தன் புகழ் ஏத்தவருளினான் குன்றமாட திருக்குருகூர் நம்பி என்றுமென்னை இகழ் விலங்காண்மினே கண்டுகொண்டு என்னை காரிமாறப் பிரான் பண்டைவல் வினை பாற்றி அருளினான் என் திசையும் அறிய இயம்புகேன் ஒண்டமை சடகோபணருளையே அருள் கொண்டாடுமடிவரின் புற அருளினான் அவ்வருமறையின் பொருள் அருள் கொண்டு ஆயிரமின் தமிழ் பாடினான் அருள் கண்டீர் இவ்வுலகின் எல்மிக்கதே
மிக்க வேதியர் வேதத்தினுட்பொருள் நிற்கப்பாடு என் நெஞ்சுள் நிறுத்தினான் தக்க சீர் சடகோபன் என் நம்பிக்கு ஆட்புக்க காதல் அடிமை பயனன்றே பயனன்றாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்றாக திருத்தி பணிகொள்வான். திருவாய்மொழிக்கு நான் பாங்கா, திருவாய்மொழி கேட்பதற்கு எனக்கு யோக்கியதை இருக்கா அப்படின்னா இல்லை. எனக்கு திருவாய்மொழி சொன்னபடினாலே அவருக்கு ஏதாவது பெயர் கிடைக்குமா அப்படின்னா அதுவும் கிடையாது. என்னால கெட்ட பேர் தான் கிடைக்கும், நல்ல பேர் கிடைக்காது, எனக்கு யோக்கியதே கிடையாது. ஆனாலும் அந்த திருவாய்மொழி எனக்காக அருள்னாலே அருளி செய்தவர் ஆழ்வார். குயில் நின்றார் குயில் சூழ் குருவூர் நம்பி முயல் நின்றேன் உந்தன் மொய் கடற்கண்பையே அன்பன் தன்னை அடைந்தவர்கெல்லாம் அன்பன் தென்குருகூர் நகன் நம்பிக்கு அன்பனாய் முதுகவி சொன்ன சொல் நம்புவார்பதி வைகுந்தங் காண்பினே கண்ணினும் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என்னப்பனில் நன்னீ தென்குருகூர் நம்பி என்னக்கால் அன்னிக்கும் அமுதூரும் என்னாவுக்கே பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டு திண்டோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு அடியாமோடும் நின்னோடும் பிரிவின் ஆயிரம் பல்லாண்டு வடிவாயனின் வளமார்வினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவாறு சோதி வளத்துறையும் சுடராடியும் பல்லாண்டு படைப்போர் புக்குமுழங்கும் அப்பாஞ்சு சன்னியமும் பல்லாண்டே ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.